வெல்கம் டு கண்ணாப்பின சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முருங்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணவங்களும் எனக்கு பிடிச்சவங்களுடைய நேம் என்னென்னு பார்க்கலாம். திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ரெகுலராக வந்து நம்ம சேனல் பாருங்கள். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி அம்மா சமையல் சேனல்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அம்மா, ரெகுலராக என்னோடய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கத்த அளவு இருக்கிற மாதிரி முருங்கைக்கீரை வாங்கி அது நிழல்லே வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு காட்டன் துணி ஒன்று போட்டுட்டு நான் இப்போ வந்து ஷால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காட்டன் ஷாலு வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் உருவி போட்டு நீங்கள் காய வைக்கலாம், உருவாகும்னு காய வைக்கலாம். நான் உருவி போடாமல் தான் காய வச்சுருக்கேன். ஏன்னா அதில் இருக்க சின்ன சின்ன காம்பு கூட நமக்கு வந்து பெனிஃபிட்ன்றதுனால உருவாமலே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா காயறதுக்கு ஒரு 3 to 5 days ஆகும். இப்போ நான் வந்து இளங்கீரையாக எடுத்ததுனால எனக்கு ஒரு 10 days ஆகிடுச்சு அது காயறதுக்கு. இது காஞ்சிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம கை வச்சு அமைக்கி பார்க்கும்போது நல்லா மொட மொடன் சவுண்டு வரணும். இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா இன்னும் காயில் நல்லாவே காய வேண்டியது இருக்குது. கீரையை உருவி போடாமலே அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கீரை வந்து உதிர்ந்து வரும். அதில் இருக்க பெரிய பெரிய காம்பு எல்லாமே நான் எடுத்து போட்டுட்டு சின்ன சின்ன காம்பெல்லாம் மட்டும் பொடியிட்டு செய்யறதுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையே செய்ய போகிறோம். ஓரளவுக்கு ஒரு 10 days கழித்து நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. கையால் அழுத்தி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொட மொடன் சவுண்டு கேட்டு கீரையில் இருக்கிறத தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஆரம்பத்துலேயே சொன்னாலே இது இளங்கீரை, இளங்கீரைங்கிறதால ஒரு சிலது பழுத்த மாதிரி இருந்தது. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வறுக்கிறது ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து 100 gram எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து 100 gram எடுத்திருக்கேன். அதாவது 50-50 gram அளவு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 100 gram, பொட்டுக்கடலை 100 gram, மிளகு 2 spoon, அப்புறம் சீரகம் 2 spoon, ஒரு பெரிய சைஸ் பூண்டை தோல் எதுவும் நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30-35 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இது ரெண்டும் இல்லாமலும் நீங்கள் செய்யலாம். சூப்பாக வச்சு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பொடியாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதை சாதத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன், பொடிக்கும் யூஸ் பண்ணிப்பேன், சூப்பாகவும் யூஸ் பண்ணிப்பேன்றதுனால கடலைப்பருப்பி நான் சேர்த்துருக்கேன், பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 2 வானலில் 1 spoon அளவுக்கு நெய் விட்டு முருங்கீரையை பாதி பாதியாக பிரித்து போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம கீரையோட அளவு அதிகம்ன்றதுனால மொத்தமாக சேர்க்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ஃப்ரை பண்ணதை வந்து கருகி போகாத அளவுக்கு மிதமான சூட்டிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண முருங்கைக்கீரையை ஒரு துணியில் போட்டு நம்ம ஆற வச்சுக்க வேண்டியதான். ஆல்ரெடி நான் கருவேப்பிலை பொடி செய்யும் பொழுதும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். முருங்கைக்கீரைக்கும் அதே ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் பூண்டியை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கருவேப்பிலை பொடி நான் எப்படி செய்தேங்கிற வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட இந்த மெத்தடை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு பொருளையுமே மிதமான சூட்டோட வச்சு கருகி போகாத அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கணும். ஆறந்துக்கப்புறம் அரைக்கும்பொழுது தான் மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ எல்லா பொருளையுமே நான் 1 by 1 வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும், வீட்லேயே வளர்த்து யூஸ் பண்ணுறதுனால. அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யலான்னா இந்த மாதிரி மொத்தமாக கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதை விட இந்தமாதிரி பொடியாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கெட்டும் போகாது, ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது கெட்டும் போகாது. ரொம்ப மனமாக ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக வந்து வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகிருக்க ஏரியாவை சுற்றி எப்பயுமே ஒரு நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீட்டோடைய சவுண்ட் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம வீட்டோடது கிடையாது, சுற்றி இருக்க நெய்பர்ஸோடைய வீட்டிலருந்து தான் வருது. அதனால என்ன ப்ராப்பராக வந்து வீடியோஸ் போட முடியல. நான் வீடியோஸ் போடலனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் இந்த சவுண்ட் இஷ்யூவை நான் சரி பண்ணிடுறேன். பொடி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் இட்லி தூளாவோ இல்லை சாதத்துக்குடியோ இல்லை சூப்பாகவோ வச்சு கூட குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.